திண்டுக்கல் அருகே 108 ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படாததால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி, வத்தலக்குண்டு, நிலக்கோட்டை ஆகிய பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக 108 ஆம்புலன்ஸ்கள் இயங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கர்ப்பிணி உள்ளிட்ட நோயாளிகள் உரிய நேரத்தில் சிகிச்சை பெற முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். ஓட்டுநர்கள் மற்றும் பணியாளர்களின் பற்றாக்குறை காரணமாகவே 108 ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் விடியாதிமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகளை அகற்றுமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வரப்படுகிறது. இந்த நிலையில் ஏரியின் பூதங்குடி VNS மதக அருகில் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகள் படர்ந்திருக்கின்றன. இவற்றை அகற்றுமாறு பலமுறை வலியுறுத்தியும் பொதுப்பணித்துறை கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குழாய்களில் பிளாஸ்டிக் அடைத்துவிடக்கூடாது என்பதற்காக ஏரியில் வேலி அமைத்து குப்பைகளை தேக்கி வைத்துள்ளனர். இப்படி பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளால் மாசடைந்திருக்கும் நீர் எப்படி தரமான குடிநீராக இருக்க முடியும் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.